இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓக்கு வர்றது. ஃபன் ஃபில்டர் ஹவுசிங்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையிலே தருவாங்க. இது உள்ளே அதோட ஓரிங், இதோட டாப் பார்த்தீங்கன்னா இதில் இன் அவுட்டு ரெண்டுமே மார்க் பண்ணியிருக்கோம். இன்லெட்டு இந்த பக்கம் வரும், அவுட்லெட்டு பார்த்தீங்கன்னா நட் சென்டரில் இருக்கும். இப்போ ட்ரில் எடுத்துகிட்டு அது நடு சென்டரில் நம்ம ஒரு ஹோல்ஸ் போடணும். இது பார்த்திங்கன்னா அரைஞ்சு எம்டிஏன்னு சொல்லிட்டு பிவிசி எம்டிஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. இல்லை நீங்கள் சிபிவிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறோன்னா ஃபைல் வச்சு கொஞ்சம் ஃபைல் பண்ணிங்கனால கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இல்லைனா அங்கே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதனால் இப்படுது இது ஒரு அச்சினிப்பிள் பார்த்தீங்கன்னா அரைஞ்சி அச்சினிப்பிள்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இது ஜிஏலையும் இருக்குது எஸ்எஸ்லையும் இருக்குது. இது என்ன பண்ணலாம்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஜென்ருக்கு நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு இதை விட சீக்கிரம் ஹீட் ஆகிரும், ஒரு சீக்கிரமாக சூடாயிரும். அப்புறம் நீங்கள் ஓட்ட டக்குன்னு போட்டுடலாம். அது ஓவர் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அது மெல்ட் ஆயிரும். மீடியமான ஒரு ஹீட்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹீட் பண்ணி அது உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு சூடு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ டப்பான் டேப் போட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே டைப் பண்ணுறத விட டப்பான் டேப் போட்டு டைப் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், லீக்கேஜ் எதுவும் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா அரைஞ்சி விட்டு போய் போயிடுறதுக்கு இது அரைக்கிற எல்போன்னு சொல்லி கேளுங்க தருவாங்க, ஆர்எஃப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அரைக்கிற எல்போ கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மரம் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் போட்டு ஓட்டுறப்பில் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போட்டு அந்த எம்டியோடு ஓட்டிடலாம். நேரம் நேரம் வச்சு ஓட்டிடுங்க சார், நேரம் இருக்குங்களா? அடுத்து இது ஒரு அரைஞ்சி கேபு, நான் நார்மல் டேபாக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஷார்ட் படியோ லாங் படியோ இருக்கிற டைப் இருக்குது. லாங் பண்ணினா நீளமாக இருக்கும், ஷார்ட் பட்டா கம்மியாக இருக்கும். அப்புறம் டைப் கொஞ்சம் சுற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. அடுத்தது ஒரு அரைஞ்சி ஆர்வ வால்வுன்னு சொல்லி கேளுங்க தருவாங்க கடையில் போயிட்டு. ஒரு பக்கம் காலஞ்சி ஓசு ஏற்றுற மாதிரி, இன்னொரு பக்கம் ஆர்வக்கு அரைஞ்சி பைப்பில் ஏற்றுற மாதிரி கேட்டிங்கன்னா இங்கே தருவாங்க உங்களுக்கு. நீங்கள் வாங்கி அதில் அடைச்சி வச்சுக்கலாம். இது எதுக்காகன்னா நீங்கள் இதில் ஆர்வம் வேணுன்னா நீங்கள் இதனே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்வ ஓசு வேணால் அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி டூயின் ஒன்றா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆர்வக்கு ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பக்கம் நீங்கள் குடிக்கிட்டு வேணாலும் இந்த பக்கம் தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்திரம் வளர்க்குறீங்க இல்லைனா காய்கறி கழுவுனாலும் அதை தான் யூஸ் பண்ணலாம்.
இதான் பார்த்தீங்கன்னா பன் ஃபில்டர், செலிமெண்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இந்த பன் ஃபில்டரை உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிட்டு அதோட ஓரிங் போட்டு இதில் நீங்கள் டப்பன் டைப் பண்ணால் சுற்றிக்கலாம், லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓரிங் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, லீக்கேஜ் ஆகாது. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இது கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அச்சின பில் எடுத்துட்டு அது சைடில் அதோட இன்லெட்டை நம்ம என்ன பண்ணால் பெருசு பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் தண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு ஃப்ளோ வருதோ அந்தளவுக்கு வெளியே போக கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எந்தளவுக்கு ஃப்ளோ உங்களுக்கு முன்னெடுத்து விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும், பெருசாக தெரியாது. இருந்தாலும் அது கொஞ்சம் அகலம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளோ. இது ஏற்றிட்டு தண்ணியை நான் இட்ட தெளிச்சுட்டேன். திருப்பி இப்போ தப்பாக எடுத்த அது மரப்பறங்க எப்படி விழுந்துருக்கு, மரம் நல்லா தெளிவாக விழுந்திருக்கு. இப்போ அது உள்ளே இருக்க கூட நம்ம எடுத்தாங்க, ஏதாச்சும் ஒரு சின்னதாக பொறுப்பானது ஏதாவது சொல்லிடுச்சு. பார்த்து எடுக்கும்போது பார்த்து எடுங்க, டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் மரம் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த அச்சின பிள்ளை டப்பாக தெரிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஓவர் டைட்டு பண்ணாதீங்க, டைட்டு கம்மியாக இருக்க வேண்டாம். ஒரு ஒரு மீடியமான அளவு மட்டும் கரெக்டாக அது ஏற அளவுக்கு மட்டும் டைட் பண்ணிடுங்க. ஏன்னா அது மரம் போயிடும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது ஜிஏ கிடையாது, நாம் போட்ட மரம் தான், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஓவர் டைட் பண்ண வேண்டாம். இப்போ கரெக்டாக அது ஃபில்டர் வச்சு நம்ம கரெக்டாக லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது இப்போ சரியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இது கரெக்டாக மார்க் பண்ணி ரெண்டு ட்ரில் பண்ணி ரெண்டு ஹோல்ஸ் போட்டு ரெண்டு ஆணி அடிச்சிட வேண்டியதுதான். அது இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் தண்ணி திரு விட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் வேகம் வரும் பாருங்கள். அந்த பைப்பில் இவ்வளோ வேகம், ஏன்னா காலஞ்சி ஊருக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அவ்வளோதான், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களே நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். Thank you so much. நன்றி. சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.